எந்தவிதமான கொள்கையும் கிடையாது, எந்தவிதமான தத்துவமும் கிடையாது. நாங்கள் வந்தால் நீட் தேர்வை நீக்க வலியுறுத்துவோம். நாங்கள் வந்தால் எட்டு வழிச்சாலையை நீக்க வலியுறுத்துவோம். நாங்கள் வந்தால் செல்லைட் ஆலையை மூட வலியுறுத்துவோம். நாங்கள் வந்தால் ஹைட்ரோகார்பன் மீத்தேனை தடுக்க வலியுறுத்துவோம். எப்போ யார் அதிமுக இந்த தொகுதி நிற்கிற அதிமுக நாங்கள் எல்லாம் வந்தால் வலியுறுத்துவோம். சரி, இங்கே வந்தால் வலியுறுத்துவீங்க. அஞ்சு வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க செல்லக்குட்டி? நாங்கள் செல்லக்குட்டி செல்லக்குட்டி நாங்கள் மோடிக்கு வலிக்காமல் அமைக்க விட்டுக்கிட்டு இருந்தோம். வந்தால் வலியுறுத்துவோம், இப்போ வலிக்காமல் அமைக்க விட்டுருந்தோம். இப்போ இந்த ரெண்டு செல்லக்குட்டி இருக்குது, ரெண்டு செல்லக்குட்டி காதை பிடிச்சி இப்போ நிப்பாட்ட வேண்டியிருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் அமுதம் இளமாறேன் ரெண்டு பேர் இருக்காங்க. வேட்டையாளர் பார்த்தா அமுதம் இளமாற மாதிரி ரெண்டு பேர் ஏரில் புட்டின எருமனு என்ன கண்டுபிடிச்சோம். ஏரில் புட்டின எருமாதிரி ஒன்று வடக்கு எழுத்தா ஒன்று தெற்கு எழுக்கும். அருமையான முதலமைச்சர்கள், முதலமைச்சர் ரெண்டு ரெண்டு பேரும் மண்டுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சோடி போடுத்துறாங்க. கஜா புயல ஒரு கோடி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஹெலிகாப்டர்ல பயணம் யாரு? ஐயா ஓபிஎஸும் ஐயா இபிஎஸும் ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தா ஆயிரம் அடிக்கு மேலிருந்து கீழே பார்த்துக்கிட்டு என்ன ஒண்ணுமே தெரியல, எல்லாம் பச்சை பச்சையா இருக்கு. ஆயிரம் அடிக்கு கீழந்து மேலிருந்து கீழே பார்த்தா மண் இதா கூந்தலா தெரியும், இல்ல ஹைகோர்ட் தெரியுமா? என்ன தெரியும்? கச்சிராஜ் சொன்ன ஹைகோர்ட் தான் தெரியும். ஆயிரம் மணிக்கு கீழந்து பார்த்தா எல்லாம் பச்சையா தான் தெரியும். சரி, அன்னைக்கு கஜா புயல ஹெலிகாப்டர்ல வந்தீங்க, இன்னைக்கு அப்படியே ஓட்டு கேட்கும் போது ஹெலிகாப்டர்ல வாங்கல, இப்ப வாங்கல, இப்ப மட்டும் தரல இறங்கி குந்துடுற ஹெட்செட்டை போட்டுக்கிறாங்க. எங்க அண்ணன் அன்பு மணி கூட சேராத சேராதன்னு சொன்னா அந்த ஆளுக்கு கொடுத்த ஹெட்செட்டை போட்டுட்டு இவன் போட்டான். அனுபவிக்கணும்ல, ரெண்டு வருஷத்துல மக்கள் செருப்பு கலத்தி அடிப்பான்னு தெரிஞ்சிருச்சு. கீழே இறங்கி ஓட்டு கேட்க முடியாது. சாணி விளக்கமாவோட மக்கள் காத்திருக்கான், வண்டிக்குள்ள நின்றுட்டாங்க. வண்டிக்குள்ள நின்றுட்டு ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு பல்ல ஈன்னு காட்டிக்கிட்டு ஒரு கட்சி போச்சுக்கிட்டு ஓட்டு போட்டுங்க, ஓட்டு போட்டுருங்க. எப்படா வாழ்றிய, எப்படா வாழ்றிய? அயோக்கியத்தனமான ஒரு அரசியலை தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. ஏன் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மருத்துவராக்க வேண்டும் என்று கனவு கண்டீர்கள், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பொறியாளராக்கும் கனவு கண்டீர்கள், உங்கள் பிள்ளைகளை விஞ்ஞானியாக்க வேண்டும் கனவு கண்டீர்கள். ஆனால் யாராவது ஒருத்தர் என் பிள்ளையை காமராஜர் போல, தக்கன் போல, ஜீவானந்தம் போல அரசியல்வாதியாக மாற்ற வேண்டும் யாரும் கனவு தாங்கல, யாரும் நினைக்கல. என் அன்பிற்குரிய மக்களை, ஜீவானந்தம் காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறக்க போறாரு. ஜீவானந்தம் நீயும் வர வேண்டும் என்று காமராஜர் அழைக்கிறாரு. அதுக்கு ஜீவானந்தம் சொல்கிறார், காமராஜர் நீ போ, நான் பின்னாடி வாரங்கிறாரு. அதுக்கு காமராஜர் சொல்றாரு, ஏன் ஜீவா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நீ போன்னு ஒரு மணி நேரம் கழிச்சு போறாரு. அப்ப காமராஜர் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்ட பொழுது ஒரே ஒரு வேட்டி தான் இருந்தது, அதை துவைத்து காய போட்டிருந்தேன் என்று சொல்றாரு. ஒத்த வேட்டிய கல ஒத்த வேட்டியை வச்சு உலகத்திற்கு அரசியல் செய்தவன் நமது தாத்தன் ஜீவானந்தம். ஒத்த வேட்டி அழுக்கு வேட்டி, ஆனால் இன்னைக்கு கலட்டி போட்ட வேட்டி சின்ன வீட்டுல கிடக்கா பெரிய வீட்டுல கிடக்கான்னு தெரியாம இந்த அயோக்கிய பெண் அரசு பண்ணிட்டு இருக்காங்க. காமராஜர் சாகும் போது நாலு வேட்டி ஒரு கண்ணாடி ₹120 பணம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு கருணாநிதி சாகும் போது ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர், அம்மையார் ஜெயலலிதா 88,000 கோடி பணத்திற்காக, அற்ப பணத்திற்காக திமுகவுக்கும் அதிமுகவுக்கு பக்கம் நிக்கிற நன்றிக்குரிய மக்களே, நீங்க 8,000 கோடி பணம் இருந்தாலும் அந்த பணம் ஒண்ணுத்துக்கும் ஆகாது என்பதற்கு சான்று அம்மையார் ஜெயலலிதா. மிகப்பெரிய முதலமைச்சர் பதவி, 1 கோடி தொண்டர்கள், 88,000 கோடி பணம், பண நகை எல்லாம் இருந்து ஒத்த இட்லி சாப்பிட முடியாம செத்து போச்சு. ஒத்த இட்லி எப்படி செத்துச்சுன்னு கூட தெரியல. அப்ப பணம் எதற்கும் பயன்படாது என்பதற்கு மிகப்பெரிய சான்று அம்மையார் ஜெயலலிதா. அம்மையார் ஜெயலலிதா ஐயா கருணாநிதி பல கோடி பணம், 10 வருஷம் பேச முடியல, 10 வருஷம் நடக்க முடியல, கடைசி 1 வருஷம் பேச முடியல. பணம் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மண்ணில் நாங்கள் செய்கிற அரசியல் உங்களுக்கும் எனக்குமான அரசியல் அல்ல, அடுத்த தலைமுறைக்கான அரசியலை பேசத்தான் நாம் தம் கட்சி இந்த மண்ணில் களம் காண்கிறது. தண்ணீர் நம் தாத்தா ஆற்றிலே குடித்தார், நம் அப்பா கிணத்திலே குடித்தார், நாம் வாட்டர் பாட்டிலே குடிக்கிறோம். நாளைக்கு நமது மகன் ஊசி மூலமாக தண்ணீரை போட வேண்டிய நிலைமை வந்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாட்டில் மிகப்பெரிய பஞ்சமாக இருப்ப தண்ணீர் பஞ்சம், உணவு உடை இருப்பிடம், அந்த உணவில 75 விழுக்காடு உணவு தேவை பூர்த்தி தண்ணீர், அந்த தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு. 1 லிட்டர் தண்ணீர் இன்னைக்கு 20 ரூபாய், ஒரு குடம் தண்ணீர் 50 ரூபாய். சென்னையில் மிகப்பெரிய தட்டுப்பாட்டை தண்ணீர் சந்தி அந்த கடந்த நாள் வட வருகிற 4 மாதத்தில் சந்திக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த கேடுகட்ட ஆற்று மணலை கொள்ளையடிக்கிற, இந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற, நமது மொழியை அழித்திருக்கிற இந்த கேடுகட்ட கட்சிகளுக்கு மீண்டும் தேவையா என்று நீங்க சிந்திச்சு பாருங்க. மக்களரசு.com என்ற பக்கத்தில் எங்களுடைய செயல்பாட்டு வரவை வெளியிட்டிருக்கிறோம். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் மருத்துவம் எப்படி கொடுக்க முடியும்? முடியும். காமராஜர் வந்தார், சாதிச்சார். பிஹெச் தொழிற்சாலை, துப்பாக்கி தொழிற்சாலை, கிண்டியில் ரயில்வே இணைப்பு பெட்டி தொழிற்சாலை, நீலகிரியிலே புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, அம்பத்தூரிலே தொழிற்சாலை என்று எண்ணற்ற தொழிற்சாலை உருவாக்கி 15 லட்சம் பேருக்கு அன்றைக்கே வேலை கொடுத்தார். ஏன்? அவன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த தலைவன் செய்தா. ஆனா இவர்கள் வேலை கொடுத்திருக்கார்களா? 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என்று ஐயா மோடி பேசினார். ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்டபோது பக்கடா போட்டு பிழைத்துக் கொள்ளுங்கன்றார்.
அப்ப எப்பேர்பட்ட கேடுவட்டுள்ள ஆட்சி நாம் வாழ்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்து 50 ஆண்டு காலத்துல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறது இன்னைக்கு கண்டக்டர் சம்பள பாக்கி ஆசிரியர் சம்பள பாக்கி தமிழ்நாடு அரசு அரசாக நடக்கிறதா பாராளுமன்ற தேர்தல் தான் ஆனால் தமிழ்நாடு அரசு எப்படி இருக்கிறது கேவலமா இருக்குது பேருந்துல மழை காலத்துல கண்டக்டர் இவர் கொடைய பிடிச்சு உட்கார்ந்துக்கிறான் ஓட்ட பேருந்து ஓட்டுறான் தனியார் பேருந்து தரமான பேருந்து இயக்குற பொழுது அரசு பேருந்து தரமான பேருந்து தர முடியாதா முடியும் ஏன் நோக்கம் இல்ல கொள்ள ஊழல் லஞ்சம் எல்லா லஞ்சம் இதை விட கொடுமை மற்ற மாநில பேருந்துல ரெண்டு வழி இருக்கும் ஏறும் வழி இறங்கும் வழி தமிழ்நாடு அரசு பேருந்துல மட்டும்தான் மூணு வழி இருக்கும் திருநெல்வேலி இருந்து அக்கா திருவனந்தபுரம் போறா பேருந்துல பின்னால இருக்கிற ஓட்ட வழியா கிளந்து வழி வந்துட்டான் இங்க ஏறும் வழி இறங்கும் வழி யமலோகம் போகும் வழின்னு ஒரு வழியை வச்சுக்கான் அரசு பேருந்து இந்த அரசு பேருந்து விளங்குமா அரசு மருத்துவமனை நீங்க போயிட்டு உயிரோடு திரும்பி வந்து ஒரு ஆளை கட்டுங்க அரசு மருத்துவமனைக்கு போங்க இங்க தீவிர சிகிச்சை இருக்கும் இங்க குழந்தைகள் நல பிரிவு இருக்கும் இங்க கர்ப்பிணி வார்டு இருக்கும் நேரா பாத்தீங்கன்னா பிணவரை இருக்கும் என்ன சொல்லுவானா நீ எங்க போனாலும் இங்க தாண்டி வரணும் டெத் கன்ஃபார்ம்டி முடிச்சிருவான் என் அன்பிற்குரிய மக்களே திருடன் கையிலே குத்துச்சாவியை கொடுப்பதும் அதிமுக கேடுகட்ட அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுவதும் ஒண்ணுதான் அழகான பிள்ளையை பெற்றெடுத்து பத்து முறை கற்பனை புலகை சிக்க வந்துட்டு அழகான பிள்ளையை பார்த்துக்கோன்னு சொல்றதும் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான் சக்திமான் காப்பாத்துவாருன்னு லட்சுமி சூரிய லட்சுமி நகக்கடை மாநிலிருந்து குதிப்பதும் சக்திமான் காப்பாத்துவாரு அங்கிருந்து குதிப்பதும் திமுக அதிமுக ஓட்டு போடுவார் ஓட்டு போட்டு நல்லது நடக்கும் நம்புறதும் ரெண்டு ஒண்ணுதான் டெத்து கன்ஃபார்ம் ஆயிரும் வாய்ப்பு இல்ல ராஜா ஒரு படகுல நூறு பேர் பயணம் செய்யறான் நூறு பேர் படகம் படமே பயணம் செய்யற படகுல ஒருத்தன் ஓட்டையை போட்டுதான் ஒருத்தன் ஓட்டையை போட்டு மீதி 99 பேர் சொல்றான் லூசு பேல ஓட்டையை போட்டியா நீ சாக போறன்னு சொல்றான் ஆனா அவன் சொல்றான் டேய் நான் ஓட்டையை போட்டாலும் என் கூட சேர்ந்து நீங்க நூறு பேர் தான் 99 பேர் சாக போறீங்கறான் ஒரு படகுல ஒருத்தன் ஓட்டையை போட்டாலும் நூறு பேர் சாவது எப்படி இயல்போ அப்படித்தான் திமுக அதிமுக ஓட்டு போட்டாலும் நம்ம சாவது இயல்பு முடியாது கொன்றுவான் கொல்லத்தான் வர்றான் உங்களை காப்பாத்த வரானா எவன் எவன் 9.5 கோடி பணம் துறைமுகம் வீட்டில் சிக்குது 9.5 கோடி இந்த 9.5 கோடியை எண்ணி முடிக்கிறது இந்த கூடுதல் அத்தனை பேர் நம்ம செத்து போயிடுவோம் இந்த 9.5 கோடியை வாழ்நாள் நம்ம பார்க்கவே முடியாது சாதாரண வச்சுக்கான் அவன் பண முதலைகள் பண பெருச்சாளிகள் முதலாளிகள் இன்வெஸ்ட் பண்ண வர்றான் பல கோடிகளை போட்டு பல கோடிகளை ஆள்வதற்காக வர்றான் அதுவும் பாராளுமன்ற தொகுதி என்பது 6 தொகுதியை உள்ளடக்கிது பல வளங்கள் இருக்கு பல நிலங்கள் இருக்கு எல்லாத்தையும் உறிஞ்சி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பர் கையெழுத்து போட்டு கம்முன்னு படுத்து கிடந்தா 1000 கோடி ரூபாய் ஒரு பாராளுமன்ற உறுப்பை சம்பாதிக்க முடியுமா கையெழுத்து போட்டா போதும் கமிஷன் வாங்கினா போதும் அப்பேற்பட்ட பொறுப்பை கொடுக்க போறீங்க யாருக்கு கொடுக்கணும் என்ன சிந்திங்க புதிதாக இவர்கள் வர வேணுகோபால் புதுசா நிக்கல ஜெயக்குமார் புதுசா நிக்கல ஸ்டாலின் புதுசா வரல எடப்பாடி பழனிசாமி புதுசா வரல ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்து பார்த்தாச்சு ஒரே ஒரு முறை உங்க பிள்ளைகள் எங்களுக்கு கொடுத்து தான் பாருங்களேன் கொடுத்து தான் அதான் சொல்றோம் போட்டு பாரு ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டு என்ற முழக்கத்தை முன்வைக்கிறோம்